ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் தென்றல் பேசுகிறேன். இனிமேல் நம்ம காயினை தூக்கி போட்டால் பூ விழுமா, இல்லை தலை விழுமா, இல்லை நமக்கு எப்பவும் போல் போய் சாக்கடையில் விழுமா அப்படிங்கிற டவுட்லாம் வேணவே வேணாங்க. ஏன்னா டிஜிட்டலுக்கு மாறிடுச்சுங்க. மத்திய பட்ஜெட்டில் நடப்பு நிதி ஆண்டில் டிஜிட்டல் கரன்சி அறிமுகப்படுத்த போகிறோம்னு நம்ம மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவில் பயன்படுத்துகிற பணம் பார்த்திங்கன்னா பேப்பர்லேயும் காயின்லேயும் தானே இருக்குது. டிஜிட்டல் கோட் பயன்படுத்தி டிஜிட்டல் கரன்சி கொண்டு வர போகிறாங்களாம்ப்பா. இதை யார் வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ஆர்பிஐ தாங்க, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்க தான் வெளியிட்டிருக்காங்க. சோதனை அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம்னா டிஜிட்டல் கரன்சியை பாரத ஸ்டேட் வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, கொட்டாக் மஹிந்திரா, எஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட், அது மட்டும் இல்லாமல் ஹெச்எஸ்பிசி, இப்படி மொத்தம் 9 வங்கி தாங்க வெளியிட்டு இருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ரவுண்டையே மொத்தம் விற்பனை பிரிவுக்கு டிஜிட்டல் கரன்சியை ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்தியிருக்கு. டிஜிட்டல் கரன்சி அப்படின்னா என்னென்னு யோசிக்கிறீங்களா? அது பார்த்தீங்கன்னா மின்னணு சைஸில் இருக்க ஒரு காயின் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி, ஸ்டேபிள் காயின், சிபிடிசிஎஸ் அப்படிங்கிற மத்திய வங்கி டிஜிட்டல் நாணயம் அப்படின்னு 3 மெத்தட் இருக்குங்க. டிஜிட்டல் காயின் அப்படின்னா ஒரு நாட்டில் சென்ட்ரல் பேங்க்கில் வெளியிடக்கூடிய டிஜிட்டல் நாணயம் தாங்க. இது பிட்காயின் மாதிரி இருந்தாலும் ரிசர்வ் வங்கி தான் இதுக்கு முழு பொறுப்பாக இருக்கும். இதில் கிரிப்டோ கரன்சி மாதிரிலாம் பெரிய அளவில் மாற்றம் இருக்காதுங்க. இந்த டிஜிட்டல் ரூபாய் மதிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ரூபாய்க்கு ஈக்குவலாக தாங்க இருக்கும். டிஜிட்டல் கரன்சியை ரிசர்வ் வங்கி வாட்ச் பண்ணுறனால ஒவ்வொரு ரூபாய் டிரான்சாக்ஷனுக்கும் கணக்கில் வரும். இதன் மூலிமா மோசடி, ஊழல் இதெல்லாம் கண்டிப்பாக குறையுங்க. அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இதை சில்லறை ரூபாயாக கொண்டு வர ரிசர்வ் வங்கி ஐடியா பண்ணிட்டு இருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் படிப்படியாக இதை நாடு முழுக்க விரிவுபடுத்த திட்டமிட்டுட்டும் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிபிடிசிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய சில்லறை விற்பனை டிஜிட்டல் ரூபாயை எல்லாருமே பயன்படுத்தலாம். அதே சமயத்தில் சிபிடிசிடபிள்யூ அப்படிங்கிறத மொத்த விற்பனை டிஜிட்டல் ரூபாயை நிதி நிறுவனங்கள் மட்டும்தாங்க யூஸ் பண்ண முடியுமா? என்னடா டிஜிட்டல் கரன்சின்னு சொன்னீங்க, கிரிப்டோ கரன்சி வாட வருது? இதுதாங்க நம்ம பயபுத்தி, ஃபுல்லாக கேட்காம எதையாவது யோசிப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியோட விலை தாறுமாறாக மாறுங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கடந்த ஜூன் மாதத்தில் 25 லட்சமாக இருந்த ஒரு பிட்காயினோட மதிப்பு இப்போ 16.8 லட்சமாக சரிஞ்சிருக்குங்க. இப்படி மாறிக்கிட்டே போச்சுன்னா தொழில் செய்கிறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிருங்க. அதே சமயத்தில் டிஜிட்டல் ரூபாயோட மதிப்பு எப்போதும் இருக்கிற ரூபாயோட வேல்யூவுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இதனால் நம்ம தொழில் செய்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க. இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கரன்சியை ரிசர்வ் வங்கி 4 நகரங்களில் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. டிஜிட்டல் கரன்சினா என்ன, அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிறது டிஜிட்டல் டோக்கன் வடிவத்தில் தான் இருக்குமாங்க. வழக்கமான ரூபாய் நோட்டுகள், நாணயங்கள் போல தான் ஆன்லைன் சில்லறை வணிகத்திற்கும் டிஜிட்டல் கரன்சியை நம்ம பயன்படுத்தலாம். ரூபாய் நோட்டுகளை போல தான் சீரியல் எண்ணும் தனிப்பட்ட எண்ணும் டிஜிட்டல் கரன்சிக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டிஜிட்டல் கரன்சியை வேலட் மூலிமாவும் பயன்படுத்தலாமாங்க. வங்கி கணக்கில் இருந்து பணமாக மட்டும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. டிஜிட்டல் கரன்சியோட மதிப்பு ஒருபோதுமே எக்ஸஸ் ஆகாதுங்க. 1 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 1 ரூபாயாக தான் இருக்குமா. டிஜிட்டல் கரன்சி யாராலுமே சேதப்படுத்த முடியாதுன்னு ரூபாய் நோட்டோட காலம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஆண்டுகள் தான் இருக்கும். ஆனால் இந்த டிஜிட்டல் ரூபாய் கரன்சிங்கிறது எந்த ஒரு கட்டுப்பாடுகளுக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வங்கியோட அதிகாரபூர்வமான இணையதளம் இல்லைன்னா ஆப் மூலயமா டிஜிட்டல் கரன்சி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் அட்வான்டேஜ் நிறைய இருந்தாலும் டிஜிட்டல் கரன்சியை ஹேக் செய்வதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.